நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புறநானூறு இன்றைய பாடல் வம்மின் ஈங்கு. இந்த பாடலை பாடியவர் பெருந்தலை சாத்தனார். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை வந்து தும்பை. வீரர்கள் வந்து தும்பை பூவை சூடி பகைவரோடு போர் செய்தல். துறை தானே மரம், இரு படைகளும் வலிமையுடையவை என்பதால் அழிவு மிகுதியாகும் என்பதை கருதி போரை தவிர்க்கலாம் என்ற கருத்தை கூறுவதுதான் தானே மரம். பாடல் வெண்குடை மதியம் மேல் நிலா திகழ்த்தர கண்கூடு இருத்த கடல் மருள் பாசரை குமரிப்படை தளிய கூற்றுவினை ஆடவர் தமர் பிறர் அறியா அமர் மயங்கு அழுவத்து இறையும் பெயரும் தோன்றி நுமருள் நான்முறை தபுத்தீர் வம்மின் ஈங்கு என போர் மலைந்து ஒரு சிறை நிற்ப யாவரும் அரவு உமிழ் மணியின் குறுகார் நிறைத்தார் மார்பின் நின் கேள்வனை பிறரே. பாடலினுடைய விளக்கம்: வானத்திலே வெண்குடை கவிழ்த்தாற்போல தோன்றிய மதியமானது நிலவொளி வீசிக்கொண்டிருந்தது. அங்க வீரர்கள் உறங்குவதற்காக கட்டப்பட்ட கடல் போன்ற அந்த பாசறையில புதிதாக செய்யப்பட்ட படை கருவிகளுடன் போர் புரிகின்ற அந்த வீரர்களும் கூடியிருந்தனர். அவர்களில் சிலர் மட்டும் வந்து அப்போ போருக்கு போனாங்க. அதில் உன்னுடைய கணவனும் இருந்தான். அவன் வந்து பகைவர்களை நோக்கி, உங்கள் அரசனின் பெருமையையும் உங்கள் புகழையும் சொல்லிக்கொண்டு வந்து என்னோடு போரிடுங்கள் என்று கூறி எதிர்த்து வந்தவர்களை எல்லாம் வென்றான். அது மட்டும் இல்லை, பகைவர்களை பார்த்து, உங்களில் யாருக்கு வாழ்நாளின் எல்லை முடிந்ததோ அவர்கள் என்னோடு போரிட வருக என்று பகைவர்களை போருக்கு அழைத்து ஒரு பக்கம் நின்றான். அதனால் அவனை நெருங்குவதற்கு வந்து பகைவர்கள் அஞ்சினர் என்று இந்த காட்சியை கண்ட புலவர் பெருந்தலை சாத்தனார் அந்த வீரனின் மனைவியிடம் வந்து இந்த நிகழ்வை சொல்வதாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கின்றது. நன்றி. வாழ்க வளமுடன்.